ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌதரிபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா, அதாவது நீங்கள் எக்ஸிட்டில் வந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து சில நிறுவனங்கள்கிட்ட நீங்கள் கேட்டால் தான் தருவாங்க. ஸோ ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களுடைய டீட்டெயிலு, கடைசியாக எவ்வளோ சம்பளங்கள் வாங்குறீங்க, எல்லா விவரமும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நீங்கள் மற்ற நாடுகளுக்கு வேலைக்கு போகிறதுக்கும் சரி, இல்லை மற்ற நிறுவனங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கும் சரி ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இல்லை என்றால் உங்களுக்கு இப்போ வாங்குகிற சம்பளத்தை விட குறைவாக கிடைக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கேட்டு வாங்கி கேட்கறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். எப்பயுமே சவுதியில் இருக்கும் பொழுதே உங்களுக்குரிய சர்வீஸ் அமௌண்ட்டு, எந்த ஒரு பெண்டிங் சேலரி, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சவுதியில் இருக்கும் பொழுதே அதை வாங்கிடுங்க. சவுதியை விட்டு வெளியில் போனீங்கன்னா அது கிடைக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. மேக்ஸிமம் வந்து யாரும் தரமாட்டாங்க. இப்போ சவுதி அரேபியாவுடைய முக்கியமான தகவல்கள்லாம் பார்க்கலாம். மேலும் இந்தியர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலையும் இந்த வீடியோவில் சொல்ல இருக்கிறோம். சவுதி அரேபியாவுடைய சாலைகளுக்கான பொது ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா, கோடை காலத்தில் சாலைகளில் உள்ள அதிகப்படியான வெப்பத்தை சமாளிக்க புதிய குளிரூட்டும் முறையை பரிசோதிக்க தொடங்கியுள்ளனர். அதன்படி கூலிங் ஆஸ்பல்ட் சர்பேஸ் எனப்படும் சோதனையின் செயல்பாடு ஆராய்ச்சியுடைய ஆய்வின் அடிப்படையில் உள்ளதாக கூறப்படுகிறது. சவுதி அரேபியாவின் சாலைகள் பகல் நேரத்தில் பல சமயங்களில் 70 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை எட்டுவதாக இதன் காரணமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பகலில் உள்ள வெப்பத்தை உறிஞ்சும் சாலைகள் இரவு நேரங்களில் இந்த வெப்பத்தை மீண்டும் வெளியிடுவதால் காற்று மாசுபாடு அதிகரிப்பதாக சவுதி பிரஸ் ஏஜென்சி நடத்திய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிவியல் நிகழ்வு வெப்பத்தீவு என்று அழைக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. பெரும்பாலும் நகரமயமாக்கப்பட்ட பகுதிகளே வெப்பத்தீவுகளாக, அதாவது ஹீட் ஐஸ்லாண்டாக மாறுகின்றன. ஏனெனில் காடுகள் மற்றும் நீர்நிலைகள் போன்ற இயற்கை நிலப்பரப்புகளை விட கட்டிடங்கள், சாலைகள் மற்றும் பிற உள்கட்டமைப்பு போன்ற கட்டமைப்புகள் சூரியனின் வெப்பத்தை உறிஞ்சி மீண்டும் வெளியிடுகின்றன. ஆகவே இதுபோன்ற நகரமயமாக்கப்பட்ட பகுதிகள் வெளிப்பகுதிகளை விட அதிக அளவிலான வெப்பநிலையை அனுபவிப்பதை தவிர்ப்பதற்காக குளிர் நடைபாதைகளை பயன்படுத்துவதற்கு சோதனைகள் தற்பொழுது தொடங்கப்பட்டு உள்ளன. அவை சிறிய அளவிலான சூரிய கதிர்வீச்சை உறிஞ்சும் திறன் கொண்ட வீட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் குறைந்த வெப்பத்தை வெளியேற்றுவதன் மூலம் மேற்பரப்பு வெப்பநிலை அளவை குறைக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பேருந்து நிறுத்தம் மற்றும் பெருநகரங்களில் காத்திருக்கும் பகுதிகள், குடியிருப்பு மண்டலங்களில் நடைபயிற்சி பகுதிகள் உள்ளிட்ட குடியிருப்பு சாலைகள், மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு இந்த தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இது ரியாத்தில் 2 முக்கிய இடங்களில் சோதிக்கப்பட்டது மற்றும் முடிவுகள் அதன் வெற்றியை நிரூபித்துள்ளன என்றும் கூறப்படுகிறது. மேலும் குடியிருப்பு பகுதிகளில் வெப்பநிலையை குறைப்பதும், கட்டிடங்களை குளிர்விக்க பயன்படும் ஆற்றலை குறைப்பதும், காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை குறைப்பதும் இந்த சோதனையின் நோக்கம் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி சாலை பயணிட்டாளர்களுடைய அனுபவத்தை மேம்படுத்துவதற்கும் தரத்தை மேம்படுத்துவதற்கும் பங்களிக்கும் என ஆராய்ச்சி மற்றும் நடைமுறை சோதனைகளை மேம்படுத்துவதில் இந்த செயல்பாடு செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், மேலும் வந்து பாருங்கள், அதாவது சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் இந்தியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குறைந்திருக்கும் நாள் வந்து வருகின்ற மார்ச் 20ஆம் தேதி வந்து, அதாவது ஜித்தாவில் வந்து நடைபெறுகிறது. சிஜி ஜித்தாவில் தான் நடைபெறுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2:30 மேலே, மதியானம் இருக்குது பார்த்தீங்களா, 2:30 மேலே நடைபெறுகிறது. உங்களுக்கு ஏதாவது சம்பள பிரச்சனைகள், இல்லை ஃபைனல் எக்ஸிட்டில் பெறுவதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள், இல்லை என்றால் வேறு எந்த ஒரு பிரச்சனைகளை நீங்கள் உங்கள் வேலை பார்க்கும் நிறுவனங்களை எதிர்கொண்டாலும் நீங்கள் இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் உதவி வந்து கேட்கலாம். உங்களால் அங்கே வந்து கலந்துக்கிற முடியலனாலும் உங்கள் நண்பர்கள் யாரேனும் ஜித்தையில் இருந்தால் உங்கள் சார்பாக அவங்க கலந்து கொண்டு உங்களுக்கு வந்து அவங்க தகவல்களை வந்து கேட்டு வந்து சொல்லலாம். மறக்காமல் தேவைப்படுவர்கள் வந்து கலந்து கொண்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மல்டிப்பிள் விசிட் விசாவை தவாசூலில் அப்ளை செய்யும் பொழுது முன்பெல்லாம் 14 நாட்கள் நீட்டிப்பு கிடைச்சது. இப்போது அதுவும் கிடைக்கிறது இல்லை. ஆகவே உங்களுடைய பயணத்தை வந்து நீங்கள் முன்கூட்டியே பிளான் செய்து வந்து கொள்வது தான் சிறந்தது. ஏன்னா முன்னாடிலாம் 14 நாட்கள் வந்து ரினியூவல் கிடைச்சது, இப்போ அது கூட இல்லை. ஸோ அதனால் ஏர்லியராக நீங்கள் வந்து புறப்படுறது வந்து நல்லது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக சௌதரிபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். நன்றி.